தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இயற்கை சீற்றங்களால் படகுகள் சேதமடைவதாக மீனவர்கள் வேதனை. தூண்டில் வளைவு அமைத்து தர கோரிக்கை. மயிலாடுதுறையில் 1000 குவிண்டால் பருத்தி மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கூடுதலாக ஷெட் அமைத்து பாதுகாக்க விவசாயிகள் கோரிக்கை. முதுமலையில் காயங்களுடன் சிகிச்சையில் இருந்த ஆண் காட்டு யானை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழப்பு. திருவண்ணாமலை மாவட்ட செண்பகத்தோப்பு அணை நீர்மட்டம் உயர்வு. கமண்டல நாகநதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடலூர் அருகே விதிகளை மீறி மீன்பிடித்த விசைப்படகு மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேகமாக வறண்ட வானிலையும், ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றம், புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதால் பல லட்சம் இழப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீண்ட அந்நிய தலைவாணி அள்ளி தருகின்ற மீனவர்களுக்கு ஒரு மிகுந்த துறைமுக பாதுகாப்பு தூண்டி விலைகள் கட்டி செய்து கொட்டி விடுத்து எங்கள் மீனவர்களை பாதுகாக்க அந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக இன்று நாங்கள் வைக்கின்றோம். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 1000 குவிண்டால் பருத்தி மழையில் நனைந்து சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4,586 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று விவசாயிகளிடமிருந்து 3,900 குவிண்டால் பருத்தியை தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 1000 குவிண்டால் பருத்தி மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பருத்தி நனைந்து சேதமடைந்தது. கொள்முதல் செய்த பருத்தியை பாதுகாக்க கூடுதலாக ஷெட் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உடலில் காயங்களுடன் சுற்றித் திரிந்த 20 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை கடந்த மாதம் 17ஆம் தேதி சிகிச்சை அளிப்பதற்காக வனத்துறையினர் பிடித்தனர். பிடிக்கப்பட்ட யானை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் முகாமில் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. வனத்துறையினர் அளித்த தொடர் சிகிச்சை காரணமாக யானை உடலின் பின்பக்கம் இருந்த காயம் வேகமாக குணமடைந்து வந்தாலும் யானையின் காலில் இருந்த வீக்கம் குறையவில்லை. வனத்துறையினர் யானைக்கு தொடர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சையில் இருந்த காட்டு யானையின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு யானை உணவு எடுத்துக் கொள்ளவில்லை. காலை முதல் வனத்துறையினர் யானைக்கு தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரவு யானை உயிரிழந்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தொடர் மழை காரணமாக செண்பகத்தோப்பு அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் கரையோர மக்களுக்கு தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கமண்டல நாகநதி ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் அருகே விதிகளை மீறி மீன்பிடித்த விசைப்படகை மீன்வளத்துறை அதிகாரிகள் கடலோர காவல் படையுடன் சேர்ந்து பறிமுதல் செய்தனர். கடலூர் அக்கரை கோரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் இன்று அரசு விதிகளை மீறி கரைப்பகுதியில் மீன்பிடித்ததாகவும் மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய வலையை பயன்படுத்தியதாகவும் ரோந்து பணிக்கு சென்ற மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவல் படையினரும் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து இந்த படகை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் புகார் பதிவேடு முறை அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இணைய வழியில் புகார் தெரிவிப்பதில் சிரமங்கள் உள்ளதாக வந்த புகார்களை அடுத்து புகார் பதிவேடு முறை அமல்படுத்தப்பட உள்ளதாக நுகர்பொருள் வழங்கல் துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இணைய வழி புகார் நடைமுறையும் அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மாநகர பகுதிகளான சத்துவாச்சாரி, காட்பாடி, அலுமேலு மங்காபுரம், வேலப்பாடி, கொனவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்தது. இரவு முழுவதும் பரவலாக சாரல் மழை பெய்ததால் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடைபெற்று வருவதால் சாலைகள் தெருக்கள் தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக இருப்பதால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி சாலைகள் சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகை அதிகரிப்பால் தற்போது ஆங்கில வழி கல்வி திட்டத்தை தமிழக அரசு அதிகரித்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி திட்டத்தை தமிழக அரசு சார்பில் முதல் முறையாக துவக்கி வைக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை தூண்டில் வளைவு பாலம் கடற்கரை பகுதியிலிருந்து படகு மூலம் விரலி மஞ்சள் கடத்த இருப்பதாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கடலோர காவல்துறையினர் ஆலந்தலை தூண்டில் வளைவு பாலம் கடற்கரையில் நின்றிருந்த மினி லாரியை சோதனையிட்டனர். அதில் தலா 1800 கிலோ எடையுடைய 2 லட்சம் மதிப்பிலான 58 விரலி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. மேலும் அனைத்தையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரியை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 மாவடி இயேசு விடுவிக்கின்றார் சபை மூலம். ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான இசிஜி, மொட்டனல் மானிட்டர், எக்ஸ்ரே இயந்திரம் உள்பட மருத்துவ உபகரணங்களை சபை நிறுவனர் மோகன்சி லாசரஸ் வழங்கினார். இதை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பெற்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனை பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா 2வது அலை படிப்படியாக குறைந்து தற்போது தொற்று 30ஆக குறைந்துள்ளது எனவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை 2,50,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொரோனா தடுப்பூசி முடிவடைந்ததால் புதுக்கோட்டையில் தடுப்பூசி முகாம் நடைபெறாது என சுகாதாரத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு முறையாக அறிவிக்கப்படாததால் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் ஏராளமான பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள குவிந்தனர். பின்னர் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். பொதுமக்களின் தேவைக்கேற்ப தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் அடுத்தடுத்து 3 போட்டோ ஸ்டுடியோக்களில் நடந்த கொள்ளைச் சம்பவங்களின் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அம்பேத்கர் மற்றும் காந்தி சிலையில் உள்ள தேவா, மூர்த்தி, மதன் ஆகியோரது போட்டோ ஸ்டுடியோக்களில் 25,000 பணம், ஹெல்மெட், 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப், கேமரா ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து ஸ்டுடியோ உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் அந்த பகுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பேர் கடையின் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்ததை அடுத்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் 30 ஆண்டுகளாக சாலையோரத்தில் பூ பழம் விற்கும் கடைகள் ஆக்கிரமித்து இருப்பதாக கூறி அவற்றை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கடைகளும் போலீசாரின் பாதுகாப்போடு கடைகள் அகற்றப்பட்டது. அப்போது சாலையோர கடைகளின் உரிமையாளர்கள் தங்களுக்கு மாற்றியிடம் தர கோரிக்கை வைத்த நிலையில் மாற்றியிடம் வழங்கப்படும் என ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்து மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் பக்தர்களின்றி எளிமையாக நடைபெற்றது. இதையடுத்து அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் உற்சவ அங்காளம்மன் அலங்கரிக்கப்பட்டு திருக்கோவில் உட்பிரகாரத்தில் ஊஞ்சலில் அமர வைத்து கோவில் பூசாரிகள் அம்மன் தாலாட்டு பாடலை பாடி அம்மனை வழிபட்டனர். இந்நிலையில் அங்கு கனமழை பெய்த நிலையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படாததால் வெளியே மழையில் நனைந்தபடி சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 50 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டனர். கயிறு மூலம் பசுமாட்டை கிணற்றிலிருந்து உயிருடன் மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு மாட்டின் உரிமையாளர் கண்ணன் மற்றும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து சரக்கு ஏற்றிக் கொண்டு சென்ற கண்டெய்னர் லாரி மலப்புரம் மாவட்ட வட்டப்பாரா என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மருத்துவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். லாரி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கஸ்தூர்பா காந்தி கன்னியாகுருகுலத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள குட்டையில் இருந்த மரக்கழிவுகளில் தீப்பிடித்து எரிந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கஸ்தூர்பா காந்தி கன்னியாகுருகுலத்திற்கு சொந்தமான இடத்தில் குட்டையில் இருந்த மரக்கழிவுகளில் தீப்பிடித்து எரிந்தது. மளமளவென தீ பரவியதை அடுத்து தீயணைப்புத்துறையினர் தீயை போராடி அணைத்தனர். தீ விபத்து குறித்து வேதாரண்யம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கள்ளூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா முகமது தனது உறவினர்களுடன் கேவி குப்பத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது திடீரென கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக அனைவரும் கீழே இறங்கிய நிலையில் தீ மளமளவென எரிய தொடங்கியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடியாத்தம் தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள கருப்புசாமி கோவிலில் நள்ளிரவு பூஜைக்காக பக்தர்கள் அனுமதியின்றி அதிக அளவில் கூடிய நிலையில் காவல்துறை எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரியும் 150 பேர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அக்கல்லூரியின் அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் திருவையாறு அடுத்த மேல திருப்பந்துருத்தியில் கடந்த சில தினங்களாக மின்வெட்டு அதிகமாக இருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி சாலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நடுக்காவேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறியல் செய்தவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள வளையின் என்ற கிராமத்தில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக குடிநீர் சரிவர வராததால் பெண்கள் 1 குடம் குடிநீர் விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சினையை தீர்க்கக் கோரி கிராம பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருச்சி மாநகரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பெண்கள் உதவி மையம் மற்றும் ஒருநாள் பயிற்சி வகுப்பினையும் திருச்சி மாநகர கமிஷனர் அருண் அவர்களால் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் உதவி மையத்தில் பணியாற்றியுள்ள பெண் காவலர்களுக்கு 15 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 16 ஹைஸ்பீட் லேப்டாப்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு சத்தியமங்கலம் கோபிசெட்டி பாளையம் அடுத்துள்ள கெடாரை ஆலமரத்து கருப்பராயின் கோவில் சொத்தை ஆக்கிரமித்தும் அறங்காவல் பொதுக்குழு தலைவர் பணியை செய்யவிடாமலும் இடையூறு செய்து வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள்
கோவில் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் HDB என்ற தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் நகைக்கடன் வாங்கிய வாடிக்கையாளர்கள் தங்கள் நகைகளை மீட்க வரும்பொழுது நகைகளை கொடுக்காமலும் முறையாக பதில் கூறாமல் இழுத்தடுப்பு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நிதி நிறுவனத்தை நகைக்கடன் வாடிக்கையாளர்கள் கூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி விருத்தாச்சலம் சாலை விரிவாக்கப் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் பட்டூர் போத்திரமங்கலம் கிராமத்தில் சாலையோரம் உள்ள 100 ஆண்டு பழமையான 2 ஆலமரத்தை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பசுமை ஆர்வலர்கள் சமூக இடைவெளியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சியில் ஆக்கிரமிப்பில் இருக்கும் கோயில் நிலத்தை மீட்டுத்தர மருங்காபுரி வட்டாட்சியரிடம் விஸ்வ ஹிந்து பரிஷத் தரப்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. உத்திரமேரூர் வடக்கிரட்டி தெருவைச் சேர்ந்தவர் சதாசிவம் தனது வீட்டில் மொபைல் போனுக்கு சார்ஜ் போட்டுவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்தார். அப்போது சார்ஜர் வெடித்ததில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதில் சோஃபா, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகின.